நம்ம டால்டா பிரீட்ஸ் நீங்கள் என்ன டாக் பற்றி பார்க்க போகிறேன்னா, டாய் போலன்னு ஒரு டாக் இருக்குது, டாய் பிரீட். அந்த டாக் பிரீட் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ இந்த வீடியோ பார்க்குற ஃபஸ்ட் டைமாக நீங்கள் யாராக பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க எல்லா வீடியோஸ்க்கும். ஸோ ஓகே காய்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நான் டாய் புல்லோட ஃபீச்சர்ஸ் பற்றி சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம டாய் புல்லோட வெயிட் ஹைட்டு பார்த்திங்கன்னா ஒரு 10 inches தான் இருக்கும். 10 inches மேலே எந்த டாய் புல்லுமே கிடையாது. ஸோ வெயிட் பார்த்திங்கன்னா 3 kgs இருக்கும். லைஃப் ஸ்பேன் வந்து 10 to 18 years. அப்புறம் அதோடய குரூப் பார்த்திங்கன்னா டாய் குரூப்பு. ஸோ ஓகே, இப்போ நான் அதோடய கோட் பற்றி சொல்கிறேன். ஸோ நம்ம பூடலுக்கு பார்த்திங்கன்னா அந்த பிக்சரில் பார்த்தா தெரியும். ஸோ பூடலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேர்லி ஹேர் இருக்கும், நல்லா சுருண்டு கேர்லியாக சில்கியாக இருக்கும் ஹேர். அதுக்கு நல்லா லாங்காக குட்டியாக சுருண்டு சுருண்டு இருக்கும். ஸோ அதான் பூடல், டாய் பூடல். என்ன பூடல்னாலும் அப்படி தான் இருக்கும் அதுக்கு. ஸோ இப்போ நான் பூடல்ஸ் பற்றி நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட கொஞ்சம். ஸோ பூடல் பார்த்திங்கன்னா மூணு இதாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் பூடல், செகண்ட் பார்த்திங்கன்னா மினியேச்சர், தேர்டு பார்த்திங்கன்னா டாய் பிரீடு. டாய் பூடல், மினியேச்சர் பூடல், ஸ்டாண்டர்ட் பூடல், இந்த மூணே மூணு தான். ஸோ ஸ்டாண்டர்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் பூடல் வந்து 15 inches வளரும், மினியேச்சர் வந்து ஒரு 15 இல்லைனா ஒரு 12 inches வளரும். அது 15 to 10 inches வளரும். அப்புறம் டாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 inches தான் மேக்ஸிமம், இல்லை அது கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பூடல்ஸ் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட், பிரில்லியன்ட், ஆக்டிவ், எனர்ஜெட்டிக், அத்லெட்டிக் டாக் இது. ஸோ இப்போ அதோட இப்போ நம்ம அதோட கோட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இப்போ அது க்ரூமிங் பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம பூடலுக்கு வந்து நிறைய ஹேர் இருக்கிறனால நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம், நிறைய முடி உதிரும், நிறையா அதுக்கு டிக்ஸு உள்ளே ஏறக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. உண்ணி பூச்சின்னு சொல்லுவாங்களா, அது நிறைய வர வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இப்போ பூடல் வாங்கிருக்கீங்கன்னா ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கணும், வாங்குறீங்கன்னு பத்திரமா பார்த்துக்கணும், அதை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நல்லா டெய்லி க்ரூம் பண்ணணும், நல்லா குளிப்பாட்டணும். அப்படி பண்ணால் தான் அவங்க பூட்டில் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அப்புறம் டெய்லி நல்லா வாக்கிங் கூட்டிகிட்டு போங்க, நல்லா ஜாகிங் ரன்னிங்லாம் வைங்க. அதுக்கு ட்ரைனிங் நல்லா ட்ரைனிங் கொடுங்க, நல்லா கேட்கும். இது ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி டாக் இது. ஸோ உங்கள் ஃபேமிலியோட ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருக்கும், கிட்ஸோட ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருக்கும், ஓனர்ஸோட ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருக்கும் காய்ஸ். ஸோ மறக்காமல் இந்த டாக் மட்டும் இந்த வீடியோ பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு லைக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் வந்து அதோட ஷெட்டிங் பற்றி சொல்ல போகிறேன். ஸோ ஷெட்டிங்னு நீங்கள் கேட்பீங்க என்னதுன்னு. ஸோ ஷெட்டிங்னா அது முடி உதிர்றதை பற்றி நான் சொல்ல போகிறேன் உங்கள்கிட்ட. ஸோ அது முடி வந்து ரொம்ப ஃப்ரீக்குவெண்ட்டாக உதிர்றது, ரேராக எப்போயாவது உதிரும். ஆனால் அதுக்கு நிறைய முடி இருக்கும், புஷ்கோட் மாதிரி அதுக்கு. ஸோ அதுக்கு வந்து ஒரு நல்ல ஓரளவு நல்ல முடி இருக்கும் அதுக்கு. ஸோ இப்போ தேவையான எக்ஸசைஸ் சொல்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து அதுக்கு பூலிக்கு நல்லா ட்ரெயின் பண்ணிக்கோங்க, நல்லா எக்ஸசைஸ் கொடுங்க, நல்லா வாக்கிங் ஜாகிங் ரன்னிங் கூட்டிகிட்டு போங்க, நல்லா டெய்லி ட்ரெயின் பண்ணுங்கள் அதை. ஸோ நீங்கள் வந்து இப்போ எங்கேயாவது ஃப்ரீ காலி கிரவுண்டில் இருந்தீங்கன்னா ஃபெச் ட்ரைனிங் கொடுங்க, பாலை தூக்கி போட்டு கொண்டு வரும் அந்த மாதிரி ஃபெச் ட்ரைனிங் கொடுங்க. அந்த மாதிரி டெய்லி பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு டாக்கோட ரொட்டீனாக ஆயிரும். அது மாதிரி நீங்களும் மறக்காமல் அதுக்கு டெய்லி நீங்கள் கூட்டிகிட்டு போகணும், அதான் உங்களுக்கு பெஸ்ட். உங்கள் பூல் நல்லா அப்போ தான் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பூடலுக்கு வந்து நல்லா டெய்லி எக்ஸசைஸ் தேவை, அது வந்து கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கணும், அப்போ தான் அது ஹெல்த் நல்லாயிருக்கும். ஸோ அது அடாப்டபிலிட்டி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இருக்கிற வெதருக்கு அது வந்து ஓரளவுக்கு தாங்கும். ரொம்ப ஹாட் வெதர் போனால் அது செட் ஆகாது, ரொம்ப கோல்ட் வெதரில் இருந்தால் செட் ஆகாது, மீடியம் வார்ம்த்தில் இருக்கணும், அப்போ தான் அது ஓரளவுக்கு செட் ஆகும். ஸோ இப்போ நான் அதோடய ட்ரைனிங் பற்றி சொல்லிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பூடல்ஸ் வந்து எக்ஸலண்ட் அது புரிஞ்சுக்கும் அதுக்கு நல்லா. ஸோ அதுக்கு ட்ரைனிங் மஸ்ட். ஸோ இப்போ நான் ஒரு ஃபோனில் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அது பார்த்தீங்கனாலே தெரியும், அதுக்கு வந்து ட்ரைனிங் வந்து ஃபுல் கொடுத்துருக்காங்க. ஸோ காமிக்கிற பாருங்கள், தெரியுதா கைஸ், ஃபுல் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ளூ கலரில் இருக்குல்ல, இந்த ப்ளூ கலர் கோடு மாதிரி கொடுத்துருக்காங்களா, அது பாருங்கள், ஈகர் டு ப்ளீஸ்ன்னு இருக்குது. உங்களுக்கு தெரியுதா? ஆ, இதுதான் கைஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த பூடலுக்கு வந்து நல்லா எக்ஸசைஸ் தேவை, நல்லா ட்ரைனிங் தேவை. ஸோ இதுக்கு வந்து ஃபுல் கொடுத்துருக்காங்க, ஈகர் டு ப்ளீஸ். ஸோ ஓகே காய்ஸ், இதான் இப்போ பூடல் பற்றி, டாய் பூடல் பற்றி. ஸோ ஓகே காய்ஸ், டாய் பூடல் பற்றி. ஸோ அவ்வளோதான் காய்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மேலே ஒன்று சொல்லிக்கிறேன், ப்ளீஸ் காய்ஸ், நிறைய வியூஸ் வரணும், சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும், ப்ளீஸ் காய்ஸ், உங்களுக்கு எஞ்சி கேட்டுக்கிறேன். ஸோ பை காய்ஸ்.